வணக்கம் அன்பினியர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருங்க. பல விஷயம் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம், கடைகளில் வியாபாரம் பெருக கந்திஷ்டி போக என்ன செய்யலாம். கடைகளில் வியாபாரம் பெருக கந்திஷ்டி தீர என்ன செய்யலாம். ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து பூ வச்சு வச்சுருப்பாங்க, இல்லை எலுமிச்சம் முளைச்சி வச்சுருப்பாங்க. அது அவங்களை ஒர்க் அவுட் ஆகும், பல மாதிரி அவங்க மனசு போல் செஞ்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு கடைகள்னு வச்சுக்கிட்டுங்களே, அதில் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா காசாளர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். கேஷ் கவுண்டர் கண்ணுக்கு தெரியணும். வர்றவங்களுக்கு கேஷ் சில பேர் உள்ளே இருப்பாங்க, அங்கே போய் உள்ளே கொடுத்துட்டு வாங்க, மாடிப்படி கீழே இருப்பாங்க, இவங்க போய் இடிச்சிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி சில இடத்துக்காக வச்சுருப்பாங்க. அது ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. என்ட்ரன்ஸ்லேயே இல்லை பார்க்குற மாதிரி உள்ளே நுழையும் போதே கேஷியர் தெரியணும், கேஷ் கவுண்ட் தெரிஞ்ச மாதிரி வச்சாலே நிறைய நல்லாயிருக்கும், வியாபாரம் பெருகும், வருமானம் கூடும். அதுவும் கடையில் மையப்பகுதியில் வந்து காசாளர் வைக்கலாம், ரூம் வைக்கலாம், கேஷ் கவுண்டர் வைக்கலாம். நிறைய அரிசி கடையில் பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டர் வச்சுருப்பாங்க. அந்த கேஷ் கவுண்டர் இருந்தால் கூட அது விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த கேஷியர் பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டரை வந்து பிற கவுண்டர் வந்து தனித்து இருக்கும்படி கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கணும். எல்லா கவுண்டரும் சேர்த்து இந்த கவுண்டர் வைக்கக்கூடாதான், தனி கவுண்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக காசாருடைய பின்புறம் ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களே, கண்டிப்பாக நிரந்தர பணப்புழக்கம் இருக்குமா, விற்பனை அதிகரிக்குமா. இது வந்து சூப்பர் டிப்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். மிஞ்சி போன ஒரு 1.5 நிமிஷம் ஆடியோ தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா திஷ்டியும் குறைய வாய்ப்பு இருக்குது, பீடைகளும் குறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பணம் சேர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி கரும் துளசி அல்லது செந்துளசி இலைகளை பறித்து ஒரு 1.5 நேரம் கழித்து அந்த நீரை வந்து அதை பார்த்திங்கன்னா அந்த கடையில் தெளித்து விட்டால் கண்டிப்பாக வந்து கண் திஷ்டி ஃபுல்லாக போகிற வாய்ப்பு இருக்குது. மேடை உங்களை சந்திக்கிறவர்கள் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.